வணக்கம் நண்பர்களே, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சம் பார்த்துருக்கோம் எப்படி வந்து அதை சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நாலாவது டைப் பார்க்கலாங்களா? நாலாவது டைப்புங்கிறத விட நாலாவது மாடல் ரைட்டுங்களா? ஓகே, நம்ம கொடுத்துருக்குற ஃபங்க்ஷன் யூஇஸ்இக்குல்டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டா நம்ம எப்படிங்க சால்வ் பண்ணுறது பார்சியல் டெரிவேட்டிவில்? ரைட்டுங்களா? டோ யூ பை டோ எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கும், அதுதான் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி சம்மை பொறுத்த வரைக்கும் டிவைட் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. அதாவது இங்கே வாங்கலாம் கீழே, இங்கே என்ன இருக்கோ அதை வந்து ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய், மேலே வந்து நமக்கு ஜஸ்ட் இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர்டு தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோன்னா, இங்கேருந்து கொண்டு இங்கே ஸ்கொயர் பண்ணோம் இல்லைங்களா, இங்கே கீழே என்ன டேர்ம் இருக்கோ அதே மேலே அப்படியே ஒரு டைம் எழுதிடுறோம். இதையே மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் கொடுத்துருக்கிறத, மைனஸ் அந்த நம்ம ஏற்கனவே இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அதை மட்டும் அப்படியே வச்சுட்டு இங்கே கீழே இருந்து எடுத்துள்ளனீங்களா அதையை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். நீங்கள் வந்து யூவி ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து ப்ளஸ் சிம்பிள் போட்டு யூஸ் பண்ணுவோம் ரைட்டுங்களா. டிவைட் ரூல் வந்து இன்னொரு டைம் கூட நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சம்திங் இந்த மாதிரி எக்ஸ் டிவைடட் பை சைன் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கீழே இருக்கிறத ஸ்கொயர் பண்ணிடுறோம். அதாவது ஒரு அடுக்கு எக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மேலே இந்த டேர்ம் வந்து சைன் எக்ஸ் இன்ட்டு எக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், மைனஸ் சிம்பிள் முக்கியங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அது எக்ஸை மட்டும் அப்படியே வச்சுட்டு கீழே இருந்து மேலே எடுத்துள்ள இல்லைங்களா சைனு, அதையை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் ரைட்டுங்களா. ஓகே, ஒருவேளை நமக்கு வந்து பாருங்களா இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா, இது வந்து எக்ஸ்னு இருந்ததுனால இந்த மாதிரி எழுதுனாங்களா, நமக்கு வெறும் ஒன் பை சைன் எக்ஸை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னாக்கல சைன் இன்வர்ஸ் ஃபார்முலா போட்டும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், இல்லை இந்த டைப்பில் வந்து ட்ரை பண்ணலாங்க. ஓகே, சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய், இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர்டை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா டூ எக்ஸ்னு வருங்களா, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குங்களா. ஸோ நம்ம சைனை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுமா காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய், அகெயின் பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒய் வருதுங்களா, இதே டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுமா அதே டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுமா, ஒன் ப்ளஸ் ஜீரோ எக்ஸை பொறுத்தான் டிஃப்ரென்ஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்று, ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ ரைட்டுங்களா. கீழே இருக்கிறது வந்து சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படியே வச்சுக்கிறோம். ஓகே, நம்ம இதை சால்வ் பண்ணோம்னா என்ன வருது, டூ எக்ஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரைட்டுங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது இதோட சொல்யூஷன் ரைட்டுங்களா. ஓகே, அடுத்து இன்னொரு இ பவர் எக்ஸில் வர மாதிரி ஒரு சம் இருக்குங்க, அது பார்த்துடலாங்களா. ஓகேங்க, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, யூஇஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ஒய் ஜட்னு கொடுத்துட்டாங்க ரைட்டுங்களா. நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா, டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் டோ யூ பை டோ ஒய் ப்ளஸ் டோ யூ பை டோ ஜட் கேட்குறாங்க. ஸோ இ பவர் எக்ஸில் இருந்தால் நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் ரைட்டுங்களா. ஓகே, யூஇஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் எக்ஸ் ஒய் ஜட்னு வந்துருச்சுங்களா. ஓகே, நம்ம என்ன பண்ணணும், டோ யூ பை டோ எக்ஸ் கண்டுபிடிக்கணுமா. ஸோ நம்ம இ பவர், அதுக்கு முன்னாடி ஃபார்முலா பார்த்துடலாங்களா, இ பவர் ஏஎக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்ன வரும், ஏஇ பவர் ஏஎக்ஸ், அதாவது அடுக்கில் இருக்கிறது குறையாது, அந்த என்ன கோஎஃபிஷியண்ட்டாக இருக்கோ அந்த என்ன கெழுவாக இருக்கோ அதை வந்து முன்னாடி எழுதுவோம். இதுதான் வந்து இ பவர் எக்ஸுக்கு ஃபார்முலா ரைட்டுங்களா. இ பவர் எக்ஸ்னா சாரி, இ பவர் ஏஎக்ஸ்னா ஏஇ பவர் ஏஎக்ஸ், அது ஃபார்முலா ரைட்டுங்களா. ஓகே, நம்ம இ பவர் எக்ஸ் ஒய் ஜெட் அப்படியே வச்சாச்சு, நம்ம எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ ஒய் ஜெட்னு வருங்களா எக்ஸ்ட்ராவாக நமக்கு, அது அந்த மட்டும்தான் டைரெக்டாக நீங்கள் இந்த ஸ்டெப்புக்கு வந்துடலாம். ஆனால் இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம என்ன பண்ணலாம், இருக்கிறது இந்த எல்லா டேர்மையும் வந்து எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எழுதலாங்களா. ஸோ இப்படி பண்ணோம்னாலே நமக்கு என்ன ஆகும், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்றுன்னு வரும், ஒய் ஜெட் மட்டும் மல்டிப்ளிகேஷனில் இருக்கும். இந்த ஃபார்மேட் நீங்கள் வந்து யூஸ் பண்ண பழகிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, மேலே இ பவரில் வந்து பார்த்திங்கன்னா சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம கொடுத்தாங்கன்னா, ஸோ நம்ம இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் எழுதி கொண்டு போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா, மனக்கணக்கு போகிறத விட. ஏன்னு கேட்டால் இது ஒரு ஆக்டிவிட்டியில் இன்னொரு ஆக்டிவிட்டி வந்துடுது, அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க ரைட். டோ ஒய் பை டோ யூ பை டோ ஒய் கண்டுபிடிக்கணும். ஸோ இ பவர் எக்ஸ் ஒய் ஜெட் அப்படியே தான் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பவரில் இருக்கிற டேமையெல்லாம் ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன ஆகுனா, ஒய் மட்டும் ஒன்றுன்னு ஆயிரும், மற்ற எக்ஸ் இசட்னு இருக்கும் ரைட்டுங்களா. ஓகே, அதே மாதிரி டோ யூ பை டோ இசட்னு வச்சுங்களா, நான் ஜெட்டை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ லைக்வைஸ் எக்ஸ் ஒய் இ பவர் இசட்னு வருது நமக்கு ரைட்டுங்களா. நமக்கு கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க,
டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் டோ யூ பை டோ ஒய் ப்ளஸ் டோ யூ பை டோ இசட். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் ரைட்டுங்களா. ஓகே நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன வருது, ஈ பவர் பாருங்கள் ஒய் இசட் ஈ பவர் எக்ஸ் ஒய் இசட் ப்ளஸ் எக்ஸ் இசட் ஈ பவர் எக்ஸ் ஒய் இசட் ப்ளஸ் எக்ஸ் ஈ பவர் எக்ஸ் ஒய்னு மட்டும் வரும். ஸோ எக்ஸ் ஒய் ஈ பவர் எக்ஸ் ஒய் இசட்டை வந்து வெளியெடுத்துடலாங்களா. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா என்ன வரும், எக்ஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இசட் ப்ளஸ் ஜட் எக்ஸ்னு இருக்கும் இல்லைங்களா. நம்ம ஈ பவர் எக்ஸ் ஒய் இசட் என்னென்னு எழுதலாம், யூன்னு எழுதலாங்களா. ஓகேங்க, யூ இன்ட்டு எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இசட் ப்ளஸ் இசட் எக்ஸ். நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளத்தை கொடுத்துட்டு சம்மில் எப்படி கொடுத்துருப்பாங்க, நாலு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி சம்மு கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுப்பாங்க, இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூவில் என்னவா வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இதுக்கான ஆப்ஷன் பார்க்கலாங்க, இந்த மாதிரி சம் கொடுத்துட்டு இதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, ஏ எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய்இசட் மைனஸ் இசட் எக்ஸ் இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூ தான். அவங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூன்னு மேலே கொடுத்துட்டு கீழே யூ கொடுக்காம விட்டாலும் சரி, யூ கொடுத்தாங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம் அது. ஸோ பி என்ன வரும், இதில் இங்கேயும் மைனஸ் வரும் இங்கேயும் மைனஸ் வரும். சியில் வந்து வேறு ஏதாச்சும் டேம் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இந்த மாதிரி ஏதாச்சும் கொடுப்பாங்க. நம்ம யோசிப்போம் என்னடா இ பவர் எக்ஸ் ஒய் இசட்டில் வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க, கடைசியில் ஆன்சர் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெறும் எக்ஸ் ஒயில் இருக்குது, இது எப்படி இந்த மாதிரியெல்லாம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் வந்து இந்த மாதிரி தான் வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும் ஒரு 50% மேலே ரைட்டிங்களா. ஸோ நமக்கு வந்து இ பவர் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா. ஸோ இந்த வீடியோ அதாவது இந்த வீடியோ பதிவு பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ் டிவைடட் பை சைன் எக்ஸ் அல்லது இந்த மாதிரி ஆங்கிள் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். சேம் வந்து பார்த்திங்கன்னா இ பவரில் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதோட மூணாவது வீடியோ ஆச்சுங்களா, ஒரு அஞ்சு ப்ராப்ளம் எப்படி வந்து எந்த மாதிரி அதாவது எந்த மாதிரியான சின்டெக்ஸ் கொஸ்டின் கொடுப்பாங்க, எந்த மாதிரி சால்வ் பண்ணுவோம், எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி சால்வ் பண்ணணும் இது மட்டும் பார்த்துருக்கோம் ரைட்டுங்களா. ஓகேங்க, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாடல் அது ரொம்ப சின்ன சின்ன சம்ஸாக தான் இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணுறப்ப அதையும் சேர்த்து பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அடுத்து வர வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக பழைய கொஸ்டின் பேப்பர் என்ன கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அதுக்கு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் எ கிரேட் டைம்.